ஹை பட்டீஸ், ஹோப் யூ டூயிங் ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிஃப்ட் இன் க்ரீனில் உள்ள இந்த டென்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பி பேஷன்ஸ் டு வாட்ச் த வீடியோ டில் என் அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி கூப்பிடுறாரு. யாரை பார்த்து அப்படின்னா, ஒரு பையனை பார்த்து. யார் கூப்பிடுற அப்படின்னா, ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அந்த கூப்பிடுறாருல, ஸோ அவர் வந்து யார் கூப்பிடுறாருனா, ஒரு பையன். ஸோ அந்த பையனோட நேம் வந்து சித்து. ஸோ சித்து வந்து என்னென்னா, டெய்லி வந்து அவன் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு வந்து போவான். ஒரு குட்டி போட்டில் வந்து போயிட்டுருப்பான். ஸோ என்னென்னா, இதில் வந்து சொல்லியிருக்காங்க, நேத்தும் முந்தின நாளும் சரியா, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, போட்டில் வந்து போகிறான். ஸோ அங்கே வந்து போக முச்சில் வந்து அவனுக்கு வந்து ஃபிஷ்ஷே கிடைக்கலையாம் சரியா. ஸோ இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபாரஸ்ட் மாங்க்ரோஸ் சொல்லுவாங்க தானே, ஸோ அந்த பிளேஸில் வந்து என்ன போயிட்டுருக்கான் சரியா. மரம்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கான். தண்ணி வந்து இருக்கு, ஆனால் ஃபிஷ் வந்து அங்கே வந்து இல்லை. ஸோ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கான். ஸோ இப்போது அந்த ரெண்டு நாளும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வழியாக போகும் பட்சத்தில் யாரை பார்க்குறான்னா, அந்த மேனின் சன்கிளாஸஸ் போட்டிருக்கார்ல, ஸோ அவனை வந்து பார்க்குறான். அவன் வந்து இவனை பார்த்து சிரிக்கிறான் சரியா. ஸோ அதை வந்து இவன் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது சித்து வந்து என்ன பண்ணுறான்னா, அவரை பார்த்து பயந்துட்டு அவன் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடறான். எப்படியாட்டு போகணுன்ட்டு அவன் அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி போகிறான் ஓகேவா. ஸோ தினகரன் வந்து யாருன்னா, சித்துவோட அண்ணன் சரியா, எல்டர் பிரதர். ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து அந்த பிளேஸ் பக்கம் போகக்கூடாதுன்ட்டு சொல்லியிருப்பான் சரி. ஏன்னா டென்ட்டில் வந்து யார் தங்கியிருக்கான்னா, அந்த கருப்பு கலர் கிளாஸ் போட்டிருக்க அந்த மனுஷன் வந்து தங்கியிருக்கான் சரியா. ஸோ இப்போ சித்து வந்து ரெண்டு நாளாக அந்த வழியை தான் போயிட்டுருக்கான். அந்த டென்ட்டெல்லாம் பார்க்கான், அந்த மேனின் சன்கிளாஸஸ்லாம் பார்க்கான். ஆனால் இதை வந்து அவனோட பிரதர்கிட்ட வந்து சொல்லலை சரியா. ஸோ இப்போது அந்த விஷயம் தினகரனுக்கு தெரிஞ்சனால, நீ வந்து எதுக்கு அந்த வழியை வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தினகரனுக்கு வந்து பிடிக்கல, நம்ம தம்பி வந்து நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் சரியா. ஸோ தினகரனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளோட நேம் வந்து பொன்மணி. ஸோ அவளுமே வந்து, நீ எதுக்கு வந்து அங்கே போகிற அப்படி சொல்லிட்டு அவளுமே வந்து ரொம்ப கோவப்படுறா சரியா. ஸோ பொன்மணி வந்து தினகரனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். இப்போ ஆதி சரியா, ஆதி அப்படின்றது தான் இந்த நாவலில் உள்ள ஒரு பிளேஸு. ஸோ செட்டிங் கூட சொல்லலாம். ஸோ அங்கே நாவலில் என்னன்னா, ஆதி தான் சரியா. ஆதி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப க்ரீனிஷாக, ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இதை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் டார்க் மேன் இன் டார்க் கிளாஸஸ் சரியா. ஸோ இப்போ வந்து யாருக்குமே வந்து அவனை பிடிக்கலை. ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து அவன் வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருக்கான். பட் அவன் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு திரும்ப இங்கே வந்தனால இப்போ யாருக்கும் வந்து பிடிக்கல. ஸோ யார் எல்லாருக்கும் பிடிக்கல, ஆதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் பிடிக்கல. ஆனால் பாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட அப்பா மட்டும் என்னென்னா, எப்போ வந்து அந்த டென்ட்டுக்கு வந்து போவான் சரியா. என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஆதியில் வந்து இவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஃபிஷ் எல்லாமே வந்து விற்றுட்ருக்கான். ஸோ நம்மளும் வந்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருப்பான் சரியா. இப்போது ஆதி அப்படின்னாலே தம்புரான் ஷ்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு கல்ற தம்புரான் அப்படின்ற ஒருத்தங்களோட கல்ற தான் ஷ்ரைன் சரியா. ஸோ இப்போது எல்லோரும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த ஷ்ரைனை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ இவன் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் இன் சன்கிளாஸஸ் வந்து நினைக்கான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு தகராறு வருது சரியா. என்ன தகராறு அப்படின்னா, அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பிளேஸ் வந்து யாருக்குமே கிடையாது. ஆக்சுவலாக ஆதி அப்படின்ற பிளேஸ் வந்து ஈக்குவலாக எல்லோரும் வந்து தங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து இவங்க தான் ஓனர் அப்படின்றது கிடையாது. இப்போது இந்த மேனின் டாக் கிளாஸஸ் வந்து வந்துட்டு, ஸோ எனக்கு வந்து நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவன் வந்து இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். ஸோ பீப்புள் எல்லோரும் இவங்கிட்ட இருந்து எப்படியாட்டும் ஆதி இந்த பிளேஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ எல்லோரும் வந்து அந்த பிளேஸ்லேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஆதியில் உள்ள பீப்புள் வந்து, நீ யார், நீ எதுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுற அப்படின்றத வந்து கேட்காங்க சரியா. ஸோ அப்போ தான் வந்து இவன் சொல்கிறான், ஐ ஆம் த
ஓனர் ஆஃப் திஸ் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரியா ஒன்று எல்லாரும் ஷாக் ஆகிட்டு. ஸோ அது எப்படின்னு சொன்னால், அந்த டைம் தான் இவன் வந்து காமிக்க, நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஸோ இது வந்து அந்த ஆதி வந்து இட் பிலாங்ஸ் டு மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தம்புரான் அப்படின்றது ஷ்ரைன் இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரியா இப்போ தினகரன் வந்து யார்னா, ரொம்ப ஒரு அறிவாளியான ஒரு பையன் அந்த ஆதி வில்லேஜ்லேயே. ஓகேவா? ஸோ இப்போ அவனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டாலாக இருப்பான், ஆனால் கொஞ்சமாக தான் பேசுவான். சரியா பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப நேச்சர் வந்து ரொம்ப குவாய்ட்டான ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, அவன் வந்து வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து அவன் வந்து ரொம்ப நிக்கர்டாக இருக்கான், கஞ்சனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த தம்புரான் அப்படின்ற ஒரு லேண்ட் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அதில் வாழ்கிறாங்க, ஆனால் யாருமே வந்து ஓனர் கிடையாது அப்படின்றது ஒரு இது. சரியா பிலீஃப். ஆனால் இவன் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, இது வந்து என்னன்னா என்னோட ஒரு லேண்டு அப்படின்ற மாதிரி உரிமை கொண்டாடுறது வாரான். ஸோ இப்போ தினகரன், பொன்மணி, அப்புறம் குஞ்சன், கர்ணாவர், அப்புறம் வந்து யார் அப்படின்னா நிறைய பேர், சரியா அவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல, அந்த ஆதி தேசத்தில் இருக்கிற யாருக்கும் பிடிக்கல. குஞ்சன் கர்ணவர் வந்து யார்னா அந்த ஆதி தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய எல்டர்னே சொல்லலாம். சரி, ஒரு எல்டர் பர்சன். சரியா? ஸோ இப்போ அந்த லேண்ட் வந்து இவனோட நேமில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த லேண்டில் வந்து யாருமே வந்து அது வந்து ஒரு புனிதமான ஒரு பிளேஸ்ன்னு நினைப்பாங்க, யாருமே வந்து அதை ஒரு அன்வான்ட் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. அது ஒரு ஷ்ரைன். ஸோ தம்புரன் ஷ்ரைன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரானது. ஸோ எல்லோரும் வந்து அந்த ஹோலி பிளேஸாக வந்து நினைப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் வேணால் என்ன ஒரு புஷஸ் வேணால் இருக்கும், அதே மாதிரி வேணால் பேர்ட்ஸு, ஸ்குரில்ஸ், ஸ்னேக்ஸு, ஒரு கார்டன் லிசர்ட்ஸ், ஸோ சாம்பியன்ஸ், அப்புறம் கிரிக்கெட்ஸ், இந்த மாதிரி வேணால் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே வந்து இருக்காது. ஸோ யாருக்கும் வந்து அது வந்து கிளைம் பண்ண முடியாது, ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடம் கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அங்கே ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ இது வந்து என்ன ஒரு ஃபோர்ஜரியானதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தினகரன், பொன்மணி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுக்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா அந்த மேன் இன் சன்கிளாஸஸ். ஸோ இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் சொல்கிறார், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோர்ட்டில் வந்து கேஸ் கொடு ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அப்படினா தான் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து இப்படி ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, கொஞ்சம் எல்லோரும் பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் சித்து, சரியா சித்து வந்து குட்டி பையன் இருக்கான்ல, அவனும் பாஜி, பாஜியோட ஃபாதர் தான் நம்ம பார்த்தோம், பாஜியை பற்றி பார்க்கல. ஸோ பாஜி, சரியா? ஸோ இப்போ ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், பாஜியோட அப்பா, சரியா அவன் அப்பா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து விற்றுட்ருப்பான் அந்த பேர்ல் ஸ்பாட்டட் ஃபிஷ், அப்புறம் கரிமீன், அந்த இதை மாதிரி எல்லாமே அந்த டென்ட்டு டுவெல்லர்ஸ் டென்ட்டில் வாழ்ந்துட்டுருக்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருப்பான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 300 வந்து அவனுக்கு வந்து கொடுப்பாங்க, 300, 350. ஸோ கிலோ, ஒவ்வொரு கிலோவுக்கு வந்து அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆனால் மற்ற பிளேஸில் வந்து 280 மேலே வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்களாம். இவன் வந்து 300, 350 கொடுக்குறதுனால, ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கான் அந்த மேன் இன் சன்கிளாஸஸ். ஸோ இப்போ தினகரன், அப்புறம் பாஜி, அவங்க எல்லாம் இருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாம் பாஜி, அப்புறம் பாஜி வந்து யார் அப்படின்னா தினகரனோட ஒரு ஃப்ரெண்டு தான். சரியா? ஸோ இப்போ தினகரன் அவங்க எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜியோட ஃபாதரை வந்து இவர் வந்து ஒரு ஜூதாஸ் மாதிரி தான் காட்டி கொடுப்பான்லாம் ஜூதாஸ். ஸோ அதே மாதிரி தான் இவனை வந்து நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ பாஜியோட ஃபாதர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறாரு, என்னென்னா, இது வந்து என்னோடய லைவ்லிஹுட்டோட ஒரு மேட்டர். ஸோ நான் வந்து இட் இஸ் ஜஸ்ட் மை ஜாப். ஸோ தட் த ரீசன் ஒன்லி ஐ ஹவ் சோல்ட் இட் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் யாரும் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? இப்போ அந்த கான்வர்சேஷன் வந்து யார்கிட்ட போகுது அப்படின்னா, சித்து அண்ட் பாஜி. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, பாஜி இருக்கான்ல, பாஜி வந்து குட்டி பையன்தான். ஸோ அவன் வந்து டென்ட்டுக்கு வந்து போகிறான், டென்ட்டு பக்கத்தில் வந்து போகிறான். ஸோ அங்கே வந்து டெலிஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த டெலிஸ்கோப்பை வந்து எடுத்து பார்க்கும்போது, இல்லைன்னா அடுத்த
ஃபாரஸ்ட்டோட எண்டு வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. அதுவும் கையில் வச்சு பார்க்க பிடிச்சில் அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அங்கே அடுத்த சைடில் வந்து போட் ஓட்டிகிட்டு போகிறது கூட பக்கத்தில், அது நம்ம ஃபுட் பக்கத்தில் வந்து போன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ கேமரா இருக்குது. ஸோ அதில் வந்து பாஜியோட ஃபாதர் வந்து விற்று அந்த கரிமீன் அந்த பேஸ்கெட்டு அது எல்லாமே வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். அப்போ இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ் இருக்குது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ், ஸோ அது எல்லாமே வந்துருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படும் சரியா பாஜி. ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்க்க, ஃபஸ்ட் டெலஸ்கோப், தென் வீடியோ கேமரா, தென் அவன் வந்து எதை பார்க்க அப்படின்னா, அங்கே வந்து கன் இருக்குது சரியா. அது வந்து வாட்டர் ஃபாலில் வந்து ஷூட் பண்ணுற ஒரு கன் வந்து இருக்குது. ஸோ இப்போ சித்து வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து டாய் பிஸ்டல்ஸ் வச்சு விளாண்டுட்ருக்கான். ஸோ இப்போ அவன் வந்து அவங்கிட்ட போய் இவன் வந்து சொல்கிறான், நீ வந்து ரியல் கன்னை வந்து பார்த்துருக்கியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, வெறும் வாட்டர் ஃபாலில் மட்டும் அந்த கன் வந்து கில் பண்ணாது, ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங் எல்லாமே கில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ பாஜி சொல்கிறான், நோ ப்ராப்ளம், நீ என் கூட வா, நான் வந்து அது வந்து அந்த டென்ட்டை வந்து ஒன்று காமிக்க அப்படின்ட்டு சொல்கிறான் சரியா. இப்போ சித்துக்கு வந்து கொஞ்சம் போகிறக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்னென்னா தினகரனுக்கு தெரிஞ்சால் இதாட்டாக இருக்கும் ஆயிருமோ அப்படின்ட்டு அவன் வந்து நினைக்கான். ஸோ ரியல் கன்னை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, ஸோ அது வந்து எப்படி வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாமா, கொரட்டி முத்து ஃபெஸ்டிவலில் தான் வந்து பொன்மணிட்டன் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பிஸ்டலை வந்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல் அப்போ கூட பொன்மணிட்டன் வந்து அந்த பிஸ்டலை வாங்கினது கூட ஈஸியாக வாங்கலை. என்ன அப்படின்னா, அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல்னால அவன் வந்து எல்லோரும் தள்ளி போட்டுட்டு தான் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக போய் வாங்கினான். அவன் அயன் பண்ண ஷர்ட்டு கூட க்ரஷ் ஆகிட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சித்துவோட கையில் வந்து இருக்கிற கன்று வந்து எப்படி இருக்குன்னா, வெறும் பார்க்குறக்கு வந்து என்னென்னா, அது வந்து ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா ஒரு பிஸ்டல் தான், பட் வந்து டாய் பிஸ்டல் ஓகேவா. ஸோ அதை வச்சுட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு புவர் ஃபெல்லோஸ் எல்லாரையும் வந்து பயமுறுத்துகிறான். ஸோ எல்லோரும் வந்து இவனை பார்த்து வந்து பயப்படுறாங்க ஓகேவா. ஸோ ஆனால் அது வந்து பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது, ஆனால் எல்லோரும் வந்து இவனை பார்த்து வந்து பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஃபெல்லோஸும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து என்னென்னா, தினகரன் வந்து பொன்மணி கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். ஸோ இப்போ தினகரன் வந்து சித்து கிட்டே இருந்து அந்த கன்னை வந்து வாங்கிட்டு பீஸ் பீஸாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுறான் சரியா. அதுக்கப்புறம் திட்டுறான், நீ வந்து எல்லாரையும் வந்து பயமுறுத்திட்டு இருக்கியா, உனக்கு வந்து அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு திட்டுறான் சரியா. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் வந்து திரும்ப வருது. ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து அதோட அந்த டாய் பிஸ்டல் இருக்குல்ல, அதுக்கு பயந்து தான் வந்து அந்த சவுண்டுக்கு பயந்து தான் அது வந்து பறந்து போச்சு. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வருது சரியா. அதுக்கப்புறம் அந்த மேனின் சன் கிளாஸஸ் இருக்கார்ல, அந்த டாக் கிளாஸஸ், ஸோ அவர் வந்து வாராரு, வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சரியா. ஸோ கூப்பிட்டுட்டு அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், ஒயிட் ஓபி, ஸோ ஒரு மேன் சரியா. அவர் வந்து இவனை பார்த்துட்டு, உன்னோட நேம் வந்து சித்து தானே ரைட்டு தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே இவன் வந்து நினைக்கான், ஒருவேளை பாஜி வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பானோ நம்மளோட நேமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியத்தில் வந்து இருக்கான் சரியா. அங்கே போனோடனே சித்து வந்து அங்கே வந்து டேபிள் ஒன்றுனா பார்க்கான். ஸோ அங்கே வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு கிளாத் வந்து விரிச்சிருக்கு. ஸோ இது வந்து கன்னு தானே, இஸ் தேர் எ கன் ஹியர், இங்கே கன் இருக்கா அப்படின்னு கன்னு அப்படின்னு சொல்கிறான். ஸோ கன்னை வச்சு நம்ம வாட்டர் ஃபாலில் வந்து ஷூட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கான். உடனே யார் வந்து வாட்டர் ஃபாலில் இங்கே வந்து ஷூட் பண்ணா அப்படின்னு கேட்கான். கேட்டோடனே சித்து வந்து அப்படியே அமைதியாக இருக்கான் சரியா. உடனே தினகரன் வந்து ஆல்ரெடி வந்து 10 people வந்து வாட்டர் ஃபால் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது சித்து வந்து யாரையுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ என்னன்னா, இவன் வந்து ஒரு முட்டாள் கிடையாது. ஏன் ரீசன் வந்து என்னென்னா, தினகரனை வந்து நம்ம வந்து காமிச்சு கொடுத்த மாதிரி ஆயிடுமேனு சொல்லிட்டு இவன் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. இப்போ இந்த டார்க் ஸ்பெக்டேக்கல் மேன் வந்து கூப்பிட்றாரு, இங்கே வாயே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ அந்த ஒயிட் ஓபி மேன் வந்து ரெண்டு பேரும் அந்த டார்க் ஸ்பெக்டேட்டல் மேனை வந்து பார்த்துட்டு வந்து அப்படி ரெண்டு பேரும் வந்து கண்ணால் பார்த்துட்டு, ஸோ இவனை வந்து கூப்பிட்றாங்க சரியா, வா வா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது சரி, எப்படி நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு மேன் வந்து நம்மளை வந்து எதாட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேர் வந்து சிரிச்சிட்ருக்காங்க, இவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த டென்ட்டில் உள்ள அந்த கிளாத்தை வந்து டக்குன்னு வந்து போட்டுட்டு, ஸோ நம்ம வந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் ஓகேவா.
ஸோ இவன் வந்து கண்ணை கேட்டனால இப்போ அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து இந்த கண்ணை வந்து யூஸ் பண்ணி பாருன்னு சொல்கிறான். ஸோ இது வந்து ஒரு டாய்கன் தான், நீ யூஸ் பண்ணி பாரு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போகிறதுக்கு ஆரம்பிக்கான். ஸோ அந்த ஒயிட் டோபி மேன் வந்து இல்லை நீ வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்துறான். இவன் வந்து ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு வந்து எப்படியாட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் போட்டை வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கான். சரியா போட் நல்லா வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அவன் வந்து அப்படி வந்து போயிட்டுருக்கான். போகிற வழியில் வந்து என்னென்னா அவன் வந்து யாரை பார்க்கான் அப்படின்னா அந்த பாஜியை பார்க்கான். சரியா பாஜி வந்து இவனை வந்து ஒவ்வொரு அட்டேக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து போகிறான் அவனோட போட்டில். ஸோ பார்த்துட்டு இப்போ வந்து அவன் பேசுகிறான். பார்த்துட்டு ஸோ நீ வந்து இங்கே எதுக்கு வந்து அந்த டென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜி கேட்கான். ஸோ நீ வந்து அந்த கண்ணை பார்க்குறதுக்கு தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த கண்ணை பார்த்தியான்னு சொல்லணும், அம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டோரி டெல்லரை வந்து நீ பார்த்தியா அவர் வர்றதை பார்த்தியா அப்படின்றத கேட்க நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன். சரி அப்போ வேர் இஸ் ஹி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் வந்து மார்க்கோஸ் ஹவுஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து இதில் எண்ட் ஆகுது. சரியா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். வில் சி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை.